யாரும் சைன் எடுக்காது. Thank you.
நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பில் தமிழ்நாடு தலைமை அண்ணாச்சி மாவட்ட தலைவர் பி எம் மகராஜ் அவர்களையும் மாநில வணிக தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் ஆற்றல் மீண்டும் தலைவர் மரியாதை உறவினர் மாதராஜ் அவர்கள் தலைமறையாகிறார்.
வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளே, எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை கிளை நிர்வாகிகள் வரை அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொண்டு, இன்றைய ஊழியர் கூட்டம், நமது செயல் வீரர் கூட்டம் இன்றைக்கு தூத்துக்குடியின் திமுகவை கதிகலங்க வைத்திருக்கிறது. கடுமையான முறையிலே இங்கே தேர்தல் நடந்தது.
கடந்த காலகட்டத்திலும் கூட அந்த பூத்திலே நமக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் அங்கே இருந்தார். 2021 தேர்தலிலும் கூட அந்த பூத்து வந்து அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு பூத்து, இரண்டு முறையும் கூட லீட் எடுத்த ஒரு பூத்து. அங்கே இருந்த நண்பர்களை பார்த்து பேசும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், அண்ணா ஒரு ஒரு பூத்திலும் கூட இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பிஎஸ்ஆர் பிரபு அவர்களை போல் வேலை செய்வதற்கு நபர்கள் வேண்டும் என்று. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி. அந்த பூத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட, அந்த வார்டிலே சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட, கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, என்ன இருந்தாலும் கூட மக்கள் ஒரு அரசாங்க அலுவலரை தொடர்பு கொள்ள மாட்டார்கள், நம்முடைய பிரபு அண்ணனை தொடர்பு கொள்வார்கள். இவர் முழு நேர வேலையாக அதை செய்து கொண்டிருக்கின்றார். அதை கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலே மக்கள் பிரதிநிதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இன்று காலையில் கூட ஒரு 4 பஞ்சாயத்து தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டார். அவர்கள் முறையான இணைப்பு விழா இருக்கும். 3 பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து இணைத்துக் கொண்டார்கள். அடிப்படையில் இது என்ன நமக்கு காட்டுகின்றது என்றால், இந்த கட்சி அடிப்படையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, பூத்தளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் மனதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது நடந்தால் மட்டும்தான் நம்முடைய கனவு, 4 to 150 என்று சொல்கின்றோம், 2026 2024 நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று சொல்கின்றோம், நடக்கப் போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு மேயர் மட்டுமல்ல அதிகபட்சமான கவுன்சிலர் வேண்டும் என்று சொல்கின்றோம். அப்படி அது நடக்க வேண்டும் என்றால் நம் கட்சியினுடைய வேலை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. உள்ளாட்சியிலே வெற்றி பெற்று வேலை செய்யக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள், பூத்து வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவரும் கூட அடிப்படை வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். தூத்துக்குடி ஒரு சாதாரண ஒரு ஊர் கிடையாது, நம்முடைய கட்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊர், இது மிக முக்கியமான ஒரு மாவட்டம். அடிப்படையிலே நம்முடைய சித்தாந்தம் ஊறி இருக்கின்ற ஒரு ஊர் இது. வேறு மதத்தவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவருடைய அருளால் இங்கே நிச்சயமாக தேசியமும் ஆன்மீகமும் தலைந்தோக்கி வருகின்ற காலத்திலே நாம் அடிப்படை வேலைகளை செய்து, பூத்திலிருந்து அடிப்படை வேலைகளை செய்து, யார் பூத்தை வெல்கின்றார்களோ அவர்கள் தேர்தலை வெல்வார்கள் என்று கணக்கப்படி 3 சவால்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. முதல்படியாக இன்னும் ஒரு 3-4 மாதத்திலே வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல். 2வது சவால் என்பது 2024 நடக்கப்போகின்ற பாராளுமன்ற தேர்தல். 3வது சவால் என்பது 2026 நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தல். நம் எல்லோருக்கும் கூட மிகப்பெரிய ஆசை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சி கட்டளையிலே வந்து அமர வேண்டும் என்று. நாட்டிலிருந்து 150 எம்எல்ஏக்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு பிடித்த பல பீடைகள் காணாமல் போகும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளுக்கும் நமக்கும் இருப்பது ஒரே ஒரு வேற்றுமை தான், அவர்களை பொறுத்தவரை ஒரு நிலையான வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றார். ஒரு பேங்க்ல நீங்க பேலன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு 33-34% வாக்கு வங்கி வச்சிருக்கின்றார்கள். அந்த வாக்கு வங்கியை வச்சு அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ல 1 லட்ச ரூபா பணம் டெபாசிட் இருக்கு. அது யாராரோ எம்ஜிஆர் காலத்திலிருந்து, யாராரோ அண்ணா காலத்திலிருந்து பாடுபட்டு சேர்ந்த வாக்கு வங்கி அது. அதை எடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பேங்க் பேலன்ஸ் தான் பணத்தை போட்டுட்டு இருக்கும். சிறுக சிறுக 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நம்ம பேங்க்ல சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு நிலையான ஒரு வாக்கு வங்கி, ஆனால் வாக்கு வங்கி கரைந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கி குறைவாக இருந்து அதிகமான பாதையில் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படை வேலையை நாம் கையில் எடுத்தால் மட்டும்தான் நிரந்தரமான வாக்கு வங்கி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாகும். இன்று காலையிலே பத்திரிகையிலே படித்தேன், 93% தமிழக மக்கள் அரசனுடைய ஒரு திட்டங்களை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்திலே 93% மக்கள் அரசனுடைய திட்டத்தை வாங்குவதற்காக லஞ்சம் கொடுத்திருக்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் எப்படி ஆகிவிட்டது என்றால், சொந்த வீட்டில் நாளைக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கூட பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம அரசியல் போயிட்டு. 70 ஆண்டு காலம் அவர்களுடைய சாதனை என்னவென்றால், அனைத்து விஷயத்திலையும் லஞ்சம் லாவண்யம் கலைந்து அது தேர்தல் வரை அந்த லஞ்சம் வந்து மக்களுடைய மனதை குழப்பி எந்த வேலையும் செய்யாமல் தேர்தலுக்கு 6 மாதம் முன்னதாக
பத்தாண்டுகளாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொரோனா முரண் முதல் அலையிலே வெளியவே வரவில்லை. இரண்டாம் அலையிலே இந்த கிளவு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் போற மாதிரி திமுக தலைவர்கள் வெளியே வந்து யாராச்சும் மக்களுக்கு ஒரு அரிசி பரப்பு கொடுக்கணும்னா கூட தூரமா நீங்க வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போட்டோ நீங்களும் பார்த்தீங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு குறைகளை மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்தார். மோடி அவர்கள் சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை. இப்ப ஆட்சிக்கு வந்து 120 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று, அதாவது சொன்னது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஆனால் சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன், அதாவது எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து ஒரு ஏகமனதாக ஒரு முடிவை எடுப்போம் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்முடைய 3 வேளாண் சட்டங்களையும் வேண்டாம் என்கின்ற தீர்மானம் இன்று நாளை மறுநாள் 3 நாட்களுக்குள் தமிழகத்திற்கு நீட்டு வேண்டாம் என்கின்ற தீர்மானம், இதை மட்டும் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம். அவர்களுக்கு தெரியும், இந்த தீர்மானத்தை மட்டும்தான் அவர்களால் போட முடியும், 3 வேளாண் சட்டங்களையும் எடுக்க முடியாது என்று தெரியும், எந்த காரணத்திற்கும் நீட்டு பரீட்சை எடுக்க முடியாது என்று தெரியும். ஆனால் ஊடகங்கள், அவர்கள் சார்பாக அவர்கள் நடத்துகின்ற ஊடகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை வைத்து ஏதோ தமிழக மக்களுக்கே வேளாண் சட்டம் வேண்டாம் என்கின்ற முறையிலும் தமிழக மக்களுக்கே நீட்டு வேண்டாம் என்கின்ற அடிப்படையிலும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இதை உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் நமக்கு தெரியும், நீட் என்பது ஏழை மக்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். 2020ல் நடந்த நீட் எக்ஸாமில், போன வருடம் நடந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, தமிழகம்தான் இந்திய அளவிலே அதிகமான தேர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. நீட் எழுதிய மக்கள்ல 57% மக்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். முதல் 100 ரேங்க்ல அதிகமான தமிழக மக்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் 10 ரேங்க்ல வந்திருக்கிறாங்க. தமிழ்ல படிச்சு பாஸ் பண்ண நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அந்த 7% உள்ளொதுக்கீடு வந்த பின்பு 435 பேர் நீட் மூலமாக அரசாங்க பள்ளியிலே படித்தவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு என்ன சொல்ல மறுக்கிறாங்கன்னா, அங்கே அங்கம் வகிக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் கல்லூரிகள் இருக்கிறது என்பதை சொல்ல மறுக்கின்றார்கள். பிரைவேட்டாக தனியார் மயமாக இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியை நடத்துகின்றார்கள். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை நடத்துகின்றார்கள். நீட் இல்லை என்றால் ஒரு சீட்டுக்கும் கூட 5 கோடி 10 கோடி 12 கோடி வசூல் செய்ய முடியும். யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் மருத்துவர் ஆக முடியும் என்கிற நிலைமை தமிழகத்தில் இருக்கிறது. இதை உடைத்து காட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். இதை உடைத்து மட்டும் காட்டவில்லை, இவர்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 80,000 பேர் நீட்டு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க திமுக உறுப்பினர் 80,000 பேர் தான் இருக்காங்களா? 80,000 பேர் நீட்டு வேண்டாம்னு சொன்னாங்க, அதெல்லாம் யாரு? உங்களுடைய திமுக உறுப்பினர் வீட்டில் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்னு போஸ்ட் கார்டில் வாங்கி வச்சிருக்கிறீங்க. அதன் மூலமாக தமிழக மக்களே நீட்டு வேண்டாம் என்று சொன்னது ஒரு 80,000 மட்டும்தான். அதுவும் கூட ஒரு திமுக கிளை செயலாளருக்கும் டார்கெட் கொடுத்து எல்லாம் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புன்னு வேலை கொடுத்து ஒரு கிளை செயலாளரும் வீடு வீடாக சென்று அவர்களே அந்த போஸ்ட் கார்டை எழுதி அதை அந்த கமிட்டி கணிச்சு கூட 80,000 பேர் தாண்டும். ஆனால் தமிழகத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வீடு வீடாக சென்று ஒரு கையொப்பம் நிகழ்ச்சி நடத்தினார். எத்தனை பேருக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டும் என்கின்ற கையொப்பம் நடந்த பொழுது 51 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க புதிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று. அதாவது 80,000 பேர் ஒரு மாநில அரசாக இருந்து கொண்டு உங்களுடைய கிளை தலைவர்களை வைத்துக் கொண்டு போஸ்ட் கார்டில் கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கினது 80,000 தான். அந்த ஆட்சியிலேயே இல்லாமல் அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ கூட இல்லாமல் 51 லட்சம் பேர் இந்த கையெழுத்து வாங்கி புதிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் முருகன் அவர்கள் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் டிபிஎஸ் அவர்களிடம் சென்று அந்த படிவத்தை கொடுத்துட்டு வந்திருந்தார். இதிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீடியாவுடைய ஆதரவு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்கள் கட்சி நடத்தக்கூடிய ஒரு 2-3 மீடியாவுடைய ஆதரவு பாஜகவுக்கு இல்லாமல் இருக்கலாம். அடிப்படையிலே தமிழக மக்கள் மோடிஜியை விரும்புகின்றார். அதனாலதான் 51 லட்சம் பேர் புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால்தான் வெறும் 80,000 பேர் நீட்டு வேண்டாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது,
அடிப்படையில் தமிழக மக்கள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கொள்கையை கூட ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம், அது நீட்டாக இருக்கலாம், அது எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவ நிலையமாக இருக்கலாம். ஒரே ஒரு எய்ம்ஸ் மட்டும் மதுரைக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறார்கள் 20,000 பேர் ஒரே ஒரு எய்ம்ஸ் வந்துட்டான். ஆனால் ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இங்கே நோக்கம் என்னவென்றால் எந்த காரணத்திற்கும் அந்த திட்டம் நடத்தப்படக்கூடாது என்பதற்காக போடுகின்ற முட்டுக்கட்டை. மோடிஜி அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, நம்முடைய தளவாட உற்பத்தி காரிடார் இனாகிரேட் பண்ணுறதுக்காக வர்றாங்க, டிஃபென்ஸ் காரிடார் அதை இனாகிரேட் பண்ணுறதுக்காக மோடிஜி வர்றாங்க. வரும் பொழுது முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர் ஒரு பதிவு போடுறார் சோசியல் மீடியாவில், கோ பேக் மோடி அப்படின்னு போடுறார். அதை வந்து இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கோ பேக் மோடின்னு போடுறாங்க. திமுக எல்லாமே கோ பேக் மோடி, கருப்பு பலூன் வர்றாங்க. மோடிஜி வந்து லேண்ட் ஆகிட்டாரு, அடுத்து ரோட்ல போனோம், அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க, திமுக காரங்க கருப்பு கொடி கருப்பு பலூன் வர்றாங்க. எதற்கு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று கோபேக் மோடி என்று சொல்கின்றோம். இன்னைக்கு அவர்களுடைய தொழில்துறை அமைச்சர் 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த திட்டம் வந்தனால தமிழகம் பெருமளவுல பயனடைந்திருக்குது, 2,000 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு வெட்கம் இருக்கிறதா இல்லையா என்றுதான் கேட்க வேண்டும். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அரசியலுக்காக கோபேக் மோடி என்று சொன்னவர்கள் இன்று நாம் கொண்டு வந்த திட்டத்தை வரவேற்பது மட்டுமல்ல பாராட்டி பேசுகின்றேன். இதற்கு அப்ப எதற்கு நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்கள்? மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும், தமிழகத்துக்கு திட்டம் வேண்டாம், இந்த தளவாட உற்பத்தி திட்டம் வேண்டாம் என்கின்றதான். இதே போல ஒன்று ஆட்சிக்கு வந்தவுடன் சொல்றாங்க, மோடிஜி அவர்கள் வந்து தடுப்பூசியே கொடுக்கல, தமிழகத்துக்கு வந்து பாரபட்சமா இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஒரு வாரம் போட்டி போட்டு சொல்றார், தமிழகத்துக்கு மோடிஜி தடுப்பூசி அதிகமாக கொடுக்குறார் ரொம்ப நன்றி, இன்னைக்கு காலையில் தமிழகத்துக்கு தடுப்பூசி நிறைய கொடுக்குறார் ரொம்ப நன்றி. ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையாளாகாத அரசு கிடையாது. ஒரு தடுப்பூசி மத்திய அரசு கொடுக்கறத கூட முறையாக இவர்களால் தடுப்பூசி போட முடியும். நீங்க போய் பாருங்க, எல்லா இடத்துலையும் திமுக கிளை செயலர் ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு இதை வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் தான் கொடுக்குறோம் 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நாம் அப்படி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய மத்திய அரசு ஒரே நாள் இந்தியாவில் 1,60,000 தடுப்பூசி போட்டோம். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, எப்படி அது முடிஞ்சது, ஒரே நாளில் 1 கோடி தடுப்பூசி போட்டிங்களா? நேற்றுக்கு முன்தினம் 1,22,00,000 தடுப்பூசி போட்டோம். அதாவது நாம் செய்த சாதனையை ஒரே வாரத்தில் முறியடித்து 1,22,00,000. யூபி போன்ற மாநிலங்கள் 18,00,000 தடுப்பூசி ஒரே நாளில் போட முடியும் பொழுது ஏன் தமிழகம் போன்ற மாநிலங்கள் 4,00,000 தடுப்பூசி போடுற திணறாங்க? நீ யோசிச்சு பாருங்க, யூபி போன்ற அவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள் 18,00,000 தடுப்பூசி ஒரே நாளில் போடும் பொழுது 4,50,000 தடுப்பூசி போடுறதுக்கு தமிழ்நாடு திண்டாடிட்டு இவருடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக மத்திய அரசு தடுப்பூசி கொடுக்கல கொடுக்கலாம். எப்படி மத்திய அரசு 1,22,00,000 தடுப்பூசி நேற்று முந்திரம் போன்ற முடியும்? அது மட்டுமல்ல, மோடிஜி அவர்கள் அடுத்த இணைக்கு தயாராகி விட்டார். இன்னும் ஒரு 10-15 நாளில் பார்த்தீங்கன்னா 2 கோடி தடுப்பூசி ஒரே நாளில் வெட்டி விடுவோம். ஏனென்றால் அதுதான் நம்முடைய அரசு. பொய்களை மட்டும் பேசிவிட்டு கையாளாதனமாக எந்த வேலையும் செய்யாமல் இதற்கு எடுத்தாலும் மோடி தான் குற்றம் பண்ணாரு, மத்திய அரசு தான் குற்றம் பண்ணுச்சுன்னு சொல்ற திமுக அரசு ஒரு பக்கம், ஆனால் செய்கின்ற சாதனையை ஒரு ஒரு வாரமும் முறியடி 1,60,000 மூக்கு மேல விரல் வச்சவங்க இன்னைக்கு 1,22,00,000 போட்டிருக்கோம். 2 கோடி போடும்போது எங்க போவீங்க? அரபிக்கடல போய் கூச்சிருவீங்களா? இதான் நீங்க ஆட்சி நடத்துற ஒரு முறையா? இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற ஒரு நிலைமையா? இப்படிதான் ஆட்சி நடத்துறது. அடுத்த கொடுமையை பாருங்க, டாஸ்மாக் திறக்கும் பொழுது இதற்கு முன்னாள் டாஸ்மாக் திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? கொரோனா அதிகமாக இருக்கிறது, டாஸ்மாக் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏழை தாய்களுடைய அவர்கள் போடுகின்ற மாங்கல்ய சங்கிலியை அறுப்பதற்கு சமமே. இந்த அரசாங்கம் வந்தோடனே முதல்ல டாஸ்மாக் தான் ஓபன் பண்ணிட்டீங்க. ஏன்
டாஸ்மாக்கு சப்ளை பண்ற நிறுவனம் யாருடையது? அவங்க தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியா இருக்கிறாங்க. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியே டாஸ்மாக்கு சப்ளை பண்ண டிஸ்கரி நடத்துறீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வடிவேல் சொல்ற மாதிரி காலையில் வேறவாய் மற்ற நைட்டு நாரவாய் என்று சொல்வது போல ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் நல்லது என்று சொல்கின்றீர்கள். அந்த டாஸ்மாக் உங்களுக்கு தானே நல்லது, மக்களுக்கு நல்லது இல்லை. உங்களுக்கு, உங்களுடைய எம்பிக்கு, உங்கள் 3 MLA இருக்கிற டிஸ்னரிக்கு தான் நல்லதும் தவிர, ஒரு மாதத்துக்கு 51 லட்சம் கேஸ் நீங்கள் வாங்கி டாஸ்மாக் மூலமாக மக்களுக்கு விற்கிறீங்க. அதுக்கு யாருக்கு நல்லது? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய யாருமே ஒரு டாஸ்மாக் சப்ளை பண்ணுற டிஸ்னரி நடத்தலை அப்படின்னு நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க. உங்களுடைய நெஞ்சம் வெள்ளை என்று ஒத்துக்கொள்கின்றோம். செய்கின்ற ஒரு ஒரு வேலையுமே உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய எம்பிக்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய எம்எல்ஏக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இதனுடைய உச்சகட்டம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை. காரணம், அது காரணம் சொல்கிறாங்க, கொரோனாலே அதிகமாயிருச்சு, அதனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை போடுறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? கொரோனா குறைஞ்சிருச்சு. ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? கொரோனா குறைஞ்சிருச்சு. அதனால் பள்ளி ஓப்பன் பண்ணணும். நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட ஆதரவு கொடுத்து, இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது மட்டும் கொரோனா எங்கே இருந்து வந்தது? கண்ணுக்கு தெரியாத கொரோனா எங்கிருந்து வந்துச்சு? பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா அரசு தமிழகத்தை விட 2 மடங்கு கொரோனா கேசஸ் இருக்கும் பொழுது அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி மட்டும் கொடுப்பதில்லை, அதற்கு கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. 50 பேர் 100 பேர் சேருங்க, அந்த யார் விழாவை நடத்துறீங்களோ நீங்களே கண்டிஷன்ஸ் போட்டு நடத்துங்கள். ஆனால் தமிழகத்தில் மொத்தமாக விநாயகர் சதுர்த்தி நடத்தி விட மாட்டோம் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போது இன்னும் 1 மணி மேலே போயிட்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு விநாயகர் சிலையை பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? நம்ம வீட்டில் சாமி நிலை சிலையை வைக்கிறதுக்கு நீ எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? உனக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்தது. இத்தனை காலமாக என்னுடைய விநாயகரை தனி மனிதனாக என்னுடைய வீட்டில் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விநாயகருக்கு அனுமதி தேவை என்றால் எதற்காக நீங்கள் அரசு நடத்துறீங்க? இந்த மாதிரி நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகிறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் இதை பார்க்க ஆரம்பித்து விட்டாங்க, நுணுக்கமாக கவனிக்கிறாங்க. இப்போ டாஸ்மாக் சொன்னது வேற, செஞ்சது வேற. மோடிஜி ஊசியே கொடுக்கலின்னு சொன்னாங்க. மோடிஜி என்ன 1 கோடி 22 லட்சம் ஊசி கொடுக்குறாரு? மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டானாங்க, ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சரே சொல்கிறாங்க மோடிஜி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கொடுத்தனால தான் அது நடக்குது. அதே போல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஒரு செங்கலை தூக்கி சுட்டிட்டு இருந்தார் எலெக்ஷன் போது பார்த்துருக்கு. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு நண்பர் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் செங்கலினால தான் திமுக ஆட்சி அமைச்சர். எவ்வளோ பெரிய அமைச்சர், எவ்வளோ பெரிய அமைச்சர். நீங்கள் சொன்ன பொய்னால தான் ஆட்சி அமைத்தோம் தவிர உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கிய செங்கல்னால் ஆட்சி அமைக்கிறது. ஒரு உதாரணம் கொடுக்குறோம். இந்த வருடம் நம்முடைய மத்திய அரசு நம்ம சொல்லிட்டோம் எய்ம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், பட் நீங்கள் மாணவர் சேர்க்கையை ஆரம்பிங்க, 160 டாக்டருக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு, நீங்கள் வேலையை ஆரம்பித்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க, அட்மிஷனை போடுங்கன்னு சொல்லியாச்சு. உதயநிதி ஸ்டாலின் இங்கே போனார் காலையே காணும். நீ தான் அந்த செங்கலை தூக்கிட்டு இந்த செங்கல்லாம் வச்சுருக்காங்க எய்ம்ஸில், எய்ம்ஸ் இல்லை. எய்ம்ஸுடைய அடிப்படையே வந்து அங்கே மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும், மக்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று இரண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். தமிழக அரசும் மத்திய அரசும் ஜப்பான் வங்கியிடமிருந்து பணத்தை வாங்கி எய்ம்ஸை கட்டுறாங்க. அதற்கு மாநில அரசு கொடுக்கின்ற நிலம் காலதாமதமாக கொடுத்தார்கள். மத்திய அரசுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. பொய் சொல்லி செங்கலை தூக்கிட்டு சுற்றுனீங்க. இன்னைக்கு மத்திய அரசு எய்ம்ஸில் 160 சீட் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் அதில் பல ஏழை மாணவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் இங்கே போனார். அதே போல் நீட் எக்ஸாமுக்கு ஒரு இடமா போயிட்டு எந்த மாணவர்கள்லாம் சும்மா இருந்த மாணவர்கள் இவங்களே போய் கிளம்பி மிக கொடூரமான முறையில் துரதிருஷ்டவசமாக நம்முடைய மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட பொழுது அதை வைத்து பின் அரசியல் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதையும் பார்க்கணும். இன்னைக்கு வெட்கமே இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? நிச்சயமாக நாங்கள் வந்தோம்னா நீட்டை தூக்கிடுவோம். ஆட்சிக்கு வந்தோடனே சொன்னாங்க நீட்டை தூக்கலான்னு இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது மாதம் என்ன சொன்னாங்க? நீட்டை தூக்கிறதுக்கு மத்திய அரசு சொல்லுவோம் அப்படின்னு. மூணாவது மாதம் என்ன சொல்கிறீங்க? நீட்டை தூக்கிறதுக்கு தீர்மானம் போடுவோம் அப்படின்னு. இப்போ 5வது மாதம் நீட்டையே மறந்துடுவீங்க. ஏன்னா நீட்டு இப்போ செப்டம்பர் 12ஆம் தேதி வரப்போகுது. எந்த ஏன் அப்படி மாற்றுறாங்கன்னா
அவர்களுக்கு தெரியும் மக்களுடைய ஆதரவு வீட்டுக்கு இருக்கிறது என்று தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் 2006 திமுக ஆட்சியில் இருந்தாங்க, 2006-11 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு அரசு பள்ளியிலிருந்து நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றவர்கள் 19 பேர் சராசரியாக. 2006-2015 வரை சராசரியாக வருடத்திற்கு 19 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றார்கள். நீங்க நினைக்கிறேன் நீட் வந்ததுக்கு அப்புறம் 2020 மட்டும் 435 பேர் அரசு பள்ளியில படித்தவங்க போயிருக்காங்க. இந்த 7% உள்ளொதுக்கீடு வேண்டாம் என்று நீங்க சொன்னா கூட 19 பேர் மேல போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்றேன். அதனால் நண்பர்களே, நாம் ஒரு விஷயம் செய்ய வேண்டும், இதை மக்களிடம் அதிகமாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அளவில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் நிர்வாகிகள் அனைவருமே இந்த முக்கியமான சமுதாய பிரச்சனைகளை மக்களிடம் அதிக அளவில் எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நடக்கப் போகின்ற அனைத்து தேர்தலுமே, உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், நாம் பேசி பேசி மக்களுடைய மனதிற்கு நம்முடைய கட்சியினுடைய கொள்கையை எடுத்து சென்று அதன் மூலமாக அவர்களை வாக்காளர்களாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து எவ்வளவு விஷயம் செய்கிறார் பாருங்கள். தமிழகத்தில் மட்டும் 6,000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் 48 லட்சம் பேர் இருக்காங்க. 48 லட்சம் பேர் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்து விழுது. ஒரு விவசாய குடும்பத்தில் 3 வாக்காளர்கள் என்று வச்சுருக்கீங்கன்னா கூட 1.5 கோடி வாக்காளர்கள். யோசிச்சு பாருங்கள், 48 லட்சம் விவசாயிக்கு 6,000 ரூபாய் பணம் வரும் பொழுது ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கின்றார்கள் என்றால் அது 1.5 கோடி பேர் வாக்காளர். அதே போல தமிழகத்திலே 32 லட்சம் பேருக்கு பிரதம மந்திரி அவருடைய இலவச வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். ஒரு வீட்டில் 4 பேர் குடியிருப்பாங்க, 32 லட்சத்துக்கு 4 போட்டீங்கன்னா அதுவும் 1 கோடியை தாண்டும். அதே போல வங்கி கணக்கு இல்லாதவர்கள் தமிழகத்தில் மட்டும் எத்தனை பேர்த்துக்கு வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னா 60 லட்சம் பேர், 60 லட்சம் பாட்டி, 60 லட்சம் தாத்தாக்கு வங்கி கணக்கே இல்லாமல் இருந்தாங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு போனாங்கன்னா கூட அரசு கொடுக்குற பணத்தை யாரோ கையெழுத்து போடுற 20 ரூபா கமிஷன் வாங்கிட்டு மிச்ச பணத்தை கொடுத்தாங்க. நாம் வந்த பின்பு ஜெண்டர் மூலமாக நேரடியாக 274 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வந்து விழுகுது. அது மட்டும் 80 லட்சம் பயனாளிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா மோடிஜியை பொறுத்தவரை நம்முடைய மத்திய அரசு திட்டங்கள் முழுமையாக தமிழக மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை வாக்காளர்களாக மாற்றுகின்ற கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பாண்டராஜன் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எல்லா தமிழக மக்களும் ஏதோ ஒரு மத்திய அரசு திட்டத்திலே பயனடைந்திருக்கிறார்கள். நம்முடைய முக்கியமான பொறுப்பு என்பது அவர்களை சந்தித்து வாக்காளர்களாக மாற்றுவது நம்முடைய கடமை. நீங்கள் செய்யலை அப்படின்னா மிக கடினமான காரியமாக போய்விடும். அதனால் என்னுடைய கடைசி 5 நிமிடத்திலே நான் பேச விரும்புவது, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இங்கே வந்திருப்பது பாரத அன்னையின் மேல் இருக்கக்கூடிய பற்றினால், மோடிஜியின் மீது இருக்கக்கூடிய பற்றினால், நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் வந்திருக்கின்றேன். நீங்கள் அடுத்த ஒரு 4 மாத காலத்திலே ஒரு ஒரு நண்பரும் கூட 50 புதிய உறுப்பினர்களை கட்சிக்கு சேர்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. யார் ஆண்டவனே வந்தாலும் நம்ம கூட தான் நிற்பார். அதனால் அது உங்கள் இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேட்பாங்க, அந்த கட்சியில் சேர்ந்துட்டேன் இன்னும் பொறுப்பு கொடுக்கல. என்னை பொறுத்தவரை உச்சக்கட்ட பொறுப்பு என்பது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சக்கட்ட பொறுப்பு என்பது ஒரு தொண்டர் என்கின்ற பொறுப்பு. இதுதான் உச்சக்கட்ட பொறுப்பு. ஏன்னா மிச்ச பொறுப்புகளும் பிரச்சனை இருக்கு, எல்லா பொறுப்புக்குமே பிரச்சனை இருக்கு. அடுத்த யார் தலைவராக வருவாங்க, அடுத்த யார் மாவட்ட தலைவராக வருவாங்க, பாதி நேரம் வந்து புரோட்டோகால் மாலை போடணும், வெல்கம் பண்ணணும், போஸ்டர் அடிக்கணும். பட் ஒரு தொண்டனுக்கு முழுமையாக கட்சி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, முழுமையாக உங்கள் டைம் வேறு எங்கேயுமே போகாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த பொறுப்புக்குமே ஆசைப்படாமல் மிக முக்கியமான தொண்டர் பொறுப்பு என்கின்ற பொறுப்பை கௌரவமாக எடுத்து அடுத்த 4 மாத காலத்திலே ஒரு ஒருவருக்கும் கூட 50 புதிய நபர்களை முழுமையாக, இல்லை எனக்காக
சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத விட கட்சிக்காக கட்சியினுடைய கொள்கைக்காக நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஐந்து நபர்களுக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருப்பாங்க. ஒருவரும் கூட 200 புதிய நபர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரீங்க. அதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதே போல இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் பொழுது ஒரு தொண்டனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கு என்பது 50 புதிய உறுப்பினர்களை கட்சிக்குள் கொண்டு வருவது உங்களுடைய முதல் இலக்காக இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய கட்சியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் நாளைய தலைவன் இன்றைய தொண்டன். அதுதான் இந்த கட்சியினுடைய சித்தாந்தம், இந்த கட்சியினுடைய கோட்பாடு. யார் என்று தொண்டராக இருக்கின்றார்களோ நாளைய தலைவர்களாக வருவார். இன்னைக்கு போய் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட நீங்கள் இதுவரை அனுபவித்த பொறுப்புகளிலே மிக சந்தோஷம் கொடுத்த பொறுப்பு என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் சொல்வார், ஆரம்ப காலத்திலே அகமதாபாத்திலே ஒரு பூத்தினுடைய தலைவராக இருந்த பொறுப்பு தான் மிகவும் சந்தோஷம் கொடுத்த பொறுப்பு என்று. ஏனென்றால் அந்த ஒரு பொறுப்பு மட்டும்தான் நம்முடைய கட்சியை ஜெயிக்க வைக்க நேரடியாக இருக்கக்கூடிய பொறுப்பு. யாரெல்லாம் கிளை தலைவர்களாக கிளை உறுப்பினராக இருக்கின்றீர்களோ அந்த பொறுப்பு மட்டும்தான் நேரடியாக ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்கக்கூடிய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு கூட பார்த்தீங்கன்னா நேரடி பொறுப்பு கிடையாது. ஒரு மாநில தலைவர் பொறுப்பு கூட நான் பேசி அந்த அலையை உருவாக்குவதற்கான பொறுப்பு, கட்சியை வழிநடத்துவதற்கான பொறுப்பு. ஆனால் ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு இருப்பது ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய மெம்பருக்கு மட்டும்தான். அதனால் அந்த புண்ணியமான பொறுப்பை, அந்த தெய்வீகரமான பொறுப்பை நீங்கள் எடுத்து புதிய உறுப்பினர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து ஒரு இலக்கு நிர்ணயித்து 50 என்பது மிக குறைவான ஒரு இலக்கு, ஆனால் 50 என்பது சித்தாந்த அடிப்படையிலே கட்சிக்குள் அவர்கள் வர வேண்டும். அவர்கள் மூலமாக குடும்ப நண்பர்கள் வருவார்கள். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் தூத்துக்குடியிலே 2024 பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக என்கின்ற பெருமை நமக்கு கிடைக்கும். நாம் மைக்கில் பேசலாம், ஆனால் அடிப்படை வேலையை செய்யவில்லை என்றால் மிக கடினமாக போய்விடும். உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி பகுதியிலே எந்த விதமான அரசியல் நடக்கிறது என்று. பாஜக மத அரசியல் என்று சொல்வார்கள். உண்மையான பாஜக, உண்மையான பாஜக தொண்டன் யாரும் மத அரசியல் செய்ய மாட்டார். இங்கே மத அரசியல் செய்து கொண்டிருப்பது கனிமொழி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை பிரித்து பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி கிளர்ச்சியை தூண்டி அதன் மூலமாக வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி அந்த காரியத்தை செய்யாது, செய்ய விரும்பவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பணி என்பது கடுமையான பணி. ஒரு மனிதரையும் கூட நீங்கள் பார்த்து சந்தித்து அவர்களை உறுப்பினர்களாக மாற்றி அவர்களை வாக்காளர்களாக மாற்றுகின்ற பொறுப்பு உங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் தூத்துக்குடியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்த ஒரு மாவட்டம் மட்டும்தான் ஒரு விமான நிலையம் இருக்கிறது, ஒரு போர்ட்டும் இருக்கிறது, ரெண்டு ஒரே மாவட்டத்தில். அதிகப்படியாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் செய்பவர்கள் இருப்பதும் தூத்துக்குடி தான். சின்ன தொழில், பெரிய தொழில் எல்லாமே. அதிகப்படியாக செல்வந்தர்கள் இருப்பதும் தூத்துக்குடி தான். அதிகப்படியாக மீனவர்கள் இருப்பதும் நீங்கள் தான். நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு மத்திய அரசுடைய நேரடி கவனம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற ஒரு மக்களும் கூட நேரடியாக மத்திய அரசுக்கும் தூத்துக்குடிக்கும் ஒரு இணைப்பு பாலமாக ஒரு எம்பி வந்துவிட்டால் மிக வேகமாக தூத்துக்குடி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக தூத்துக்குடியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவுக்கு வந்து விடுவார். அதனால் உங்களுடைய இலக்கு மிகவும் சுலபமான இலக்கு. உள்ளாட்சி தேர்தலிலே கட்சியை வலுப்படுத்த வேண்டும், நம்முடைய பூத்தை வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக 2024 பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய பாஜக உறுப்பினர்களே வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலிலே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றமும் பாஜக கைக்கு வர வேண்டும். இதுதான் நாட்டிலிருந்து 150 செல்வதற்கு இலக்கு. உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் அடுத்த 3 வருடத்திற்கு செய்ய முடியாது. ஏனென்றால் 570,000 கோடி கடன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. நம்ம எல்லாரும் தலைமையிலே கடன் இருக்கிறாங்க. எவ்வளோ கடன் இருக்கு? ஏதோ 240,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் கொடுக்கும். ஊழல் இல்லாத 93% மக்கள் சொல்றாங்க லஞ்சம் கொடுத்து தான் என் டெய்லி வேலையை செய்ய முடியுது. ஸோ ஊழல் இல்லாத நேர்மையான அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய சமுதாயத்தை படைப்பதற்கு
2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே வர வேண்டும். அதற்கு வர வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய நீங்கள் தான் முக்கிய பொறுப்பாளர். அதனால் புதிய நண்பர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். நம்ம நீட்டை பற்றி, விவசாய சட்டத்தை பற்றி பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம். அதையெல்லாம் பூத் லெவலில் பேசுங்க, அதை பேசும் பொருளாக மாற்றுங்க, மக்களுக்கு அது காதுக்கு போய் சேரட்டும். மக்கள் அந்த பேப்பர் டிவியை தாண்டி பாஜகவினுடைய கொள்கை உங்கள் மூலமாக மக்களுக்கு போகட்டும். அப்படி போகும் பொழுது அவர்கள் நம்முடைய கட்சியை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். நீட்டு வேண்டும் என்று நினைப்பார்கள், விவசாய சட்டம் வேண்டும் என்று நினைப்பார்கள், தமிழகத்திற்கு தேவையான மத்திய அரசுடைய திட்டங்கள் வேண்டும் என்று நினைப்பார்கள், மோடிஜி நமக்கு வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய பொறுப்பை நீங்கள் எடுத்து வருகின்ற காலத்திலே மிக திறம்பட அந்த வேலையை செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு எப்படி நம்முடைய பால் சிவா யாதவ் இன்று காலை அவருக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவருடைய கேட்டேன், நீங்கள் எப்படி கட்சி வேலை செய்தீர்கள் என்று. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், நான் 30 மாடு வச்சிருக்கிறேன், 20 மாடில் பால் கறப்பேன், அந்த பால் கறந்த காசில் நான் கட்சியை வளர்த்திருக்கின்றேன். மனிதனை பாருங்க, அந்த பாலில் தான் நிறைய நண்பர்களை வீட்டுக்கு வந்து போர் சாப்பிட்டு போவாங்க. அதே போல் இன்னொரு தலைவர் மூத்த நிர்வாகி அவர்கள் நம்முடைய ஏடிஎஸ் நெல்லையாளர் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அண்ணா உங்கள் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னா. அப்படின்னு அதுக்கு ஒரு சொன்னது, என் பேர் வேற, என் பேர் நெல்லையாளனே என்றது என் பேர் கிடையாது, அவருடைய பேர் என்பது சங்கர சுப்பு. ஆனால் நான் ஒரு பணியில் இருந்து கொண்டு பாஜகவுக்கு வேலை செய்கின்றேன் என்ற காரணத்தினால் என் மேலே கேஸ் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக என் பேரையே நெல்லையாளர்னு மாற்றிக்கிட்டு நான் வேலை செஞ்சேன். எந்த ஒரு கேஸ் போட்டால் கூட என் ஒரிஜினல் பேரில் போடக்கூடாது. இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், மேயர் ஆக வேண்டும் என்று வேலை செய்யவில்லை. இந்த இரண்டு மனிதர்களுமே கடந்த ஒரு 30 காலமாக அந்த பால் கறந்து பாலை வந்து சந்தையில் ஊற்றி அதன் மூலமாக கட்சியை வளர்ந்தவர் ஒருவர், தந்தை தாய் தனக்கு கொடுத்த பேரையே மாற்ற துணிந்த இன்னொருவர், இவ்வளவு மாதிரி கட்சிக்காக வேலை செய்தவர். நாம் கூட அதே உணர்வுடன் அதே ஒரு லட்சியத்துடன் வேலை செய்யும் பொழுது நம்முடைய சித்தாந்தம் வெளியே வரும், நம்முடைய கட்சி வெளியே வரும். நிச்சயமாக வருகின்ற காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் மட்டும்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 4-150 என்பது சுலபமான ஒரு வேலை, அது ஒரு பெரிய வேலை கிடையாது. திருப்புரா மாநிலத்திலே 5 வருடத்திற்கு முன்பு 1.5% வாக்கு இருந்த பாஜக 5 வருடம் முடியும் பொழுது 54% வாக்குகளை பெற்று ஆட்சி கட்டளை அமர்ந்திருக்கிறார். அதே போல வங்காள மங்களாவிலே, வெஸ்ட் பெங்காலிலே எந்த காரணத்திற்கும் பாஜக வர முடியாது என்று சொன்னார். 2019 18 எம்பிக்களை பெற்று 2021 27 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் அது கம்யூனிஸ்டனுடைய கோட்டை என்று சொல்வார். அதே போல அசாம் காங்கிரசுடைய கோட்டையாக இருந்த அசாமிலே 2வது முறையாக பாஜக ஆட்சி கட்டளைக்கு வந்திருக்கின்றது. வடகிழக்கு மாநிலம் 80% கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற மாநிலத்திலே 24 எம்பிக்கள்ல 18 எம்பி பாஜக. கோவால 60% கிறிஸ்தவர் இருக்கிற கோவால பாஜக ஆட்சி. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஏன் பாஜக வர முடியாது என்ற கேள்வியை நாங்கள் உடைத்தெறிய வேண்டும். 4-150 என்பது சாத்தியம் மட்டுமல்ல, நிச்சயமாக அது நடக்கும். அதை நடந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தான். பூத்திலிருந்து வேலை ஆரம்பியுங்கள். பூத் தலைவர்கள் முக்கியமான பொறுப்பது 50 நபர்களை கட்சிக்குள் கொண்டு வாருங்கள். அதன் மூலமாக அவர்களுடைய உறுப்பினர்கள் வீட்டில் யாருக்கவங்களும் கொண்டு வாங்க. வருகின்ற காலம் நம்முடையது. உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நேர்கோட்டு பாதை இது. வருகின்ற காலம் நம்முடையது. வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாலராஜன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய தலைவனுக்கும் ஒருவர் தொண்டனுக்கும், உணர்ச்சி அதிகமாக இருந்து இந்த கட்சி நன்றாக வளரும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்திற்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடுமையாக உழையுங்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வருமோ, வர வேண்டுமோ, உங்களை தேடி உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வாசல் படிக்கு அது வந்து சேரும் என்கின்ற உறுதிமொழியை ஒரு மாநில தலைவராக நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பாடுபடும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். அவரவர் கைகளிலே